அந்த மாதிரி பெருமாள் உலகளந்து அனுகிரகம் பண்ணதை இங்கே சுவாமி தேசிகன் இந்த நவமணி மாலையில் ஒரு சடை ஒன்றிய கங்கை தந்தனன்ற சொன்னார். அதுக்கு முந்தின வரியிலே உலகம் அடங்க வளர்ந்தளந்தன அப்படின்னு சொன்னார். இந்த தெய்வநாகன் திருவடியே இந்த லோகத்தை அளந்து அனுகிரகம் செய்தது அப்படின்னு இந்த பாசுரத்தை எடுக்கிறார். இவா ரெண்டு பேரும் பிரம்மனும் ருத்ரனும் எப்படி பரிசுத்தரானார்கள், அவளுக்கு எப்படி பெருமாளுடைய ஒரு அனுகிரகம் கிடைச்சிது அப்படின்னு திருமழிசை பிரான் நான்முகன் திருவந்தாதியிலே அற்புதமான ஒரு பாசுரம் சாதிக்கிறார். குறை கொண்டு நான்முகன் குண்டிக நீர் பெய்து மறைகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரகொண்ட கண்டத்தான் சென்னி மேலேற கழுவினான் அண்டத்தான் சேவடியை ஆங்கு ஆங்குன்னு போட்டார். எங்கன்னா பெருமாள் லோகத்தை அளந்து மேல் லோகத்தை அளக்கும் போதுன்னு அர்த்தம். அண்டத்தான் லோகத்துக்கு அதிபதி அவன்தான். அண்ட குலத்துக்கு அதிபதியாகின்னு பெரியாழ்வா சாதிச்சத இந்த விஷயம்தான். இந்த எப்படின்னா சேவடி யாருடைய சேவடின்னா அண்டத்தான் சேவடி. ஏற கழிவினான் சேவடி, ஏற கழிவினான் அண்டத்தான் சேவடி. எப்படின்னா சென்னிமேல் ஏற கழிவினான்னு சொன்னார். அதாவது குறை கொண்டு நான்முகன் குண்டிக நீர் பெய்து அப்படின்னு பிரம்மா கமண்டல தீர்த்தத்தை பெருமாளுடைய திருவடியிலே சேர்க்கிறார். மறைகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி சதுர்வேதம், அதனாலே பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறார். அவருடைய கைங்கரியம் முடிஞ்சது. அதோட அடுத்தது கரை கொண்ட கண்டத்தான் அமிர்தவதனத்தின் போது ஏற்பட்ட ஆகால விஷத்தை பருகிதனாலே இந்த இவர் வந்து கரை கொண்ட கண்டத்தான் நீலகண்டன்னு சொல்றார் இல்லையா. ஆழ்வார் வந்து சூச்சிக்கிறார் இந்த இடத்துல கரை கண்ட கொண்ட கண்டத்தான்னு சாய்க்கிறார். அப்படி அவனுடைய சிரசிலே போன இந்த கங்காஜலம் சென்னிமேல் ஏற கழுவினான். யாருடைய திருவடியிலேருந்து வந்ததுன்னா அண்டத்தான் திருவடியிலேருந்து வந்தது. அவருடைய சேவடியிலேந்து விழுந்த தீர்த்தமானது இந்த சங்கரனாரை புனிதப்படுத்தியதுன்னு ஆழ்வார் பாசுரம் சூச்சிப்பிக்கிறது இங்க. அதனாலே எம்பெருமான் எல்லாருடைய மனோரதத்தையும் பூர்த்தி பண்ணக்கூடியவன். முதல்ல உலோகத்தை அளந்தார், பூலோகத்துக்கு ஒரு அனுகிரகம். இரண்டாவது திருவடியாலே மேல் லோகத்தை அளந்தர் அம்படமூடறுத்து ஓங்கி உலகளந்த திருவடி ஆச்சு. அது அங்கே பிரம்மா கமண்டல தீர்த்தத்தாலே திருவடிக்கு திரு அபிஷேகம் செய்ய கங்கனியே புனிதப்பட்டது. அங்கே சங்கரனார் சடையில் வந்து தங்கியது. தங்கிய உடனே இந்த சங்கரனாருக்கும் ஒரு பரிசுத்தமானது அவருடைய திருநாமமாவது அன்வர்த்தமானது அப்படின்னு பெரியவா இங்கே சொல்கிறா. ஆழ்வார் அதிகளை ஜூசித்து எடுத்து தான் இங்கே அந்த விஷயம் கொடுக்குறான் நமக்கு. சுவாமி தேசிகன் வாக்கம் இங்கே இருக்கு. அப்படி இந்த கங்கைக்கு எப்படி புனிதம் அப்படின்னா கங்கை கங்கையன்ற வாசகத்தாலே கடிவினை களைந்திடுகிற்கும். கங்கை தீர்த்தாமன்னா தான் அனுகிரகம் கிடைக்குமா என்ன? கங்கை கங்கையன்ற வாசகத்தாலே அவனுடைய திருநாமத்தை உச்சரித்தாலே போகும் சுவாமி, நமக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்கிறா. பெருமாள் திருவிக்கிரனாய் அமர்ந்தார், ராவணனாய் வந்து திருவிக்கிரனமாய் உலகளந்தார் பெருமாள். அப்போ அந்த யுகத்திலே யார் இருந்தாலோ அவளுக்கு மட்டுமே திருவடி ஸ்பரிசம் அந்த அனுகிரகம் கிடைச்சிது. ஆனால் பெருமாள் பார்க்க ரொம்ப விவேகியான ஒரு பெருமாளுடைய செயல். சரி நம்ம வேற ஒரு அவதாரங்கள்லாம் பண்ண போகிறோமே, இந்த திருவடி ஸ்பரிசம் அந்த யுகத்திலே இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு எப்படி கிடைக்கும்னு பெருமாள் யோஜனை பண்ணி தீர்த்தத்திலே திருவடியை தோச்சார். அப்போது இந்த கங்கையானது எத்தனோ வருஷமாக இருந்து எத்தனை யுகமாக இருந்துருக்கு. பெருமாள் திருவடி அன்று திருவிக்கிரமாவதாரத்தை பட்டதின் காரணமாக இன்றும் நமக்கு புண்ணிய நதியாக நமக்கு ஜீவ நதியாக ஓடின்னு இருக்கு. பெருமாளுடைய ஃபோர்காஸ்டிங் மைண்டு நமக்கு இதில் பளிச்சின்னு தெரியும் பாருங்கள்.
அந்த அவதாரம் எங்க இப்போ நம்ம கலியுகம்னு பிறக்கல. இந்த கலியுகம் பிறந்து 5000 வருஷம் ஆச்சு, இன்னும் எத்தனை லட்சக்கண வருஷங்கள் இருக்கோ கலி. இது வரைக்கும் இருக்கிற வாழ்க்கை இந்த திருவடி ஸ்பரிசத்தாலே அனுகிரகம் வரணும் இல்லையா? அப்போ பெருமாள் அதை யோஜனை பண்ணி அன்றே தன் திருவடியை வந்து கங்கையிலே நினைச்சு நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கான். இன்னைக்கும் இந்த கங்கையிலே தீர்த்தா மாறுற வாழ்க்கு சகல பாபமும் போறதும்னு சொல்றா. எல்லாம் எல்லா பிரஜைகளுக்கும் இந்த கங்கை ஸ்பரிசத்தாலே பாபத்தை நிவர்த்தி பண்ணணும், ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாள் யோஜனை பண்ணி நமக்கு இந்த தீர்த்தத்தை அனுகிரகிச்சிருக்கார். திருநாமத்தை சொன்னாலே போரும்ட்டு பெரியாழ்வா சாதிக்கிறார். கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்திடுக்கும். இப்படியாக குறை கொண்டு நான்முகன் திரு அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தாலே அந்த கரை கொண்ட கண்டத்தான் புனிதமானான். அவனுடைய சென்னிமேல் ஒரு சடை ஒன்றிய கங்கை இருக்கே, இந்த சடையிலே வந்து புனிதமான கங்கை நீர் தங்கியதாலே அவன் பரிசுத்தமானான். இந்த ஒரு சடை ஒன்றிய கங்கையை கொடுத்த திருவடி எதுன்னு நம்ம சம்சயம் இல்லாமல் கேட்டாக்கா அது தெய்வநாயகன் திருவடின்னு சுவாமி திருவுள்ள பற்றி இந்த மூணாவது வரியில வந்து ஒரு சடை ஒன்றிய கங்கை தந்தன அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்கார் நமக்கு. இது அவருடைய திவ்யசூக்தி இருக்குது, ஆழ்வாருடைய திவ்யசூக்தி இருக்குது. அதனாலே இந்த வரியிலே சங்கரனார் அனுகிரகம் பெற்றார் அப்படின்னு சுவாமி தேசிகன் திருவுள்ளை பற்றி சாதிச்சிருக்கார் இந்த இடத்துல. அடுத்த வரி நம்ம நாளைக்கு சேர்க்கலாம் அடியேன். ஒரு சடையொன்றிய கங்கை தந்தன, அடுத்த வரியானது உரகு படங்கள் அரங்கு கொண்டன. பெருமாளுடைய இந்த நாட்டியம் நாளைக்கு சர்ப்பத்து மேலே பெருமாள் ஆடின நாட்டியத்தை சுவாமி தேசிகன் நமக்கு நாளைக்கு சுவைக்க போகிறார். அதனாலே நாளை வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருந்து நாளைக்கு அந்த விஷயத்தை நம்ப சீகரிச்சுக்கலாம் அடியேன். கவிதார்க்கிக சிம்மாஜ கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.